குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். இந்த ரைனி டேல ஆரோக்கியமான பல விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களுடைய மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்காக பதில் சொல்றதுக்காகவும் டாக்டர் நவீன் பாலாஜி எர்போ கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நவீன் பாலாஜி வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் சார். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த தட்பவெப்ப நிலை மாறும் போது எல்லாருக்குமே வர காமனான க்வெஸ்சன் என்னன்னா கோல்டு வந்துடும். சின்ன பசங்களுக்குலாம் சளி பிடிக்கும், கோல்டு வரும், சின்ன ஃபீவர் வரும். இது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா ஆயிடுச்சு. இந்த தவிர்க்கிறதுக்கு இல்லைன்னா கோல்டு வராமல் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷன் என்னவா இருக்கலாம்? ஓகே ஓகே, நல்ல கேள்வி. ஒரு சின்ன ப்ரேயர். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆக்சுவலாக தட்பவெப்ப நிலை, அதாவது நமது கால சூழ்நிலைகள் மாறும் பொழுது காய்ச்சல் வருவது என்பது இயற்கை. இப்போது நாம் இங்கே இருக்கிறோம், இங்கே இருந்துட்டு நீங்கள் திடீர்னு வந்து வேறு ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து கிளைமேட்டே மாற வேண்டாம், சேம் கிளைமேட்டு தான், நல்ல வெயில் காலம் தான், ஏப்ரல் மே மாதத்தில் இருக்கீங்க, நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, மெட்ராஸில் தண்ணி குடித்து பழகிட்டீங்க, நீங்கள் திடீர்னு மதுரைக்கு போகிறீங்க, மதுரையில் போய் தண்ணி குடிச்சிங்கன்னா சளி பிடிச்சிடும், இல்லை மதுரையிலேருந்து வேறு ஊருக்கு போய் தண்ணி குடித்தா சளி பிடிக்கும். இடம் ஜஸ்ட்டு இடம் மாறினாவே நம்ம வெறும் தண்ணி குடித்தாவே சளி பிடிக்குது இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு நம்மளோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி நமக்கு மாறும். இது என்ன காரணம்னா, இப்போ வந்து தண்ணி அப்படின்னாவே அதில் வந்து மினரல்ஸ் வந்து, இப்போ சென்னையில் இருக்குன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு ஏற்ற வகையில் தண்ணி இருக்கும், சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வகையில் தண்ணீர் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கும். இப்போது அயோடின் சத்து, அயோடின் சத்துன்னு நம்ம பேசிகிட்ருக்கேன். நம்ம இந்த அயோடின் குறைபாடு எங்கே மிக அதிகமாக இருக்குன்னா, மலையில் வாழக்கூடிய, மலைவாழ் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அயோடின் குறைபாடு மிக அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா, இந்த மலையில் விளையக்கூடிய எல்லா விதமான காய்கறிகள், அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீர் எல்லாத்துலேயுமே அயோடின் வந்து அதிகமாக இருக்கும். எந்த நேரத்தில் என்ன வேணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். இப்போ வெயில் காலத்தில் பாருங்கள், தர்பூசணி, வெள்ளரி பழம், நொங்கு, முலாம்பழம் இல்லையா, இளநீர், இதெல்லாம் எப்போ அதிகமாக கிடைக்கும்னா வெயில் காலத்தில் கிடைக்கும், உண்டா இல்லைங்களா? மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா, சீத்தாப்பழம், ஆரஞ்சு பழம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ சீசன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஏப்ரல் மே மாதம் அதுக்கப்புறம் மாம்பழ சீசன் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு என்ன உணவுகள் வேணும் அப்படிங்கிறத நாம் நிர்ணயிக்க முடியாது, கடவுள் நமக்கு தராரு. அப்போ என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல என்னென்ன மக்கள் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற வகையில் தான் உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சவுத் இண்டியன் பீப்புளுக்கு வந்து அரிசி, நார்த் இண்டியன் பீப்புளுக்கு எல்லாமே வந்து கோதுமை, அங்கே அவங்களுக்கு கோதுமை வேணும். அப்படி இருக்குதான் நம்ம உடம்பு படைச்சிருக்கு. அப்போது இங்கிருந்து இடம் மாறும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸுக்கும் அங்கே நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸுக்கும் மாறுபாடு இருக்கும். அப்போ இங்கே எதெல்லாம் ஒரு பற்றாக்குறையாக இருக்கோ அந்த பற்றாக்குறை அங்கே போகும்பொழுது நிவர்த்தி அடையும் பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற்றுறது தான் சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது நாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறோம். அதே தான் உங்கள் விஷயத்துக்கு வரப்போ. இப்போ இந்த கிளைமேட் மாறும் பொழுது நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அது வியாதி கிடையாது, காய்ச்சல் வருதுன்னா வியாதி கிடையாது. காய்ச்சல் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியினுடைய அறிகுறி, சிம்டம்ஸ். அப்போது புகை வந்து இப்போ வண்டி இருக்குது, கருப்பாக புகை வந்துட்டுருக்கு பைக்கில், அப்போ அந்த புகையை அடைப்போமா இல்லை என்னன்னு பார்த்தா இன்ஜினில் பிரச்சனை இருக்கும், உண்டா இல்லையா? காரில் புகை வருது, என்னென்னு உள்ளே பார்த்தோம்னா உள்ள இன்ஜினுக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சிம்டம், காய்ச்சலுங்கிறது சிம்டம், சளிங்கிறது சிம்டம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கவே கூடாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு முறைகளே போதுமானது. எந்த சூழ்நிலையிலும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது சளி வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ சின்ன சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் அருமையான ஒரு மருந்து. சின்ன வெங்காயம், மிளகு, மஞ்சத்தூள், ஜீரகம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக நாம் வந்து இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும். குறிப்பாக ஜீரகம் அப்படிங்கிறது மிக அற்புதமாக காய்ச்சலுக்கும் சரி சளிக்கும் சரி மிக அற்புதமான நமக்கு வந்து பலனை கொடுக்கக்கூடியது. அப்போ என்னென்னா, தண்ணீரில் வந்து கொதிக்க வைக்காமல் நல்லா வந்து நைட்டே வந்து ஜீரகத்தை போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் லேசாக சூடு பண்ணிக்கிட்டு அதை குடித்தாவே எல்லா விதமான வியாதிக்கும் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ சளி வருது அப்படின்னா பயப்படாமல் அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலே போதும், சளி வருது நல்ல விஷயம்தான். சளி வந்து போயிடுச்சுன்னா நம்ம பாடியில் இருக்க இம்யூனிட்டி அதிகமாகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கூப்பிட்றேங்க. ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான் இருக்காரு, நீங்கள் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். என்னுடைய சன்னுக்கு டேண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆச்சு சார், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் எல்லாம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா உடம்பெல்லாம் வந்து இப்போ இல்லை, டேண்ட்ரஃப் கிடையாது, அது சோரியாசிஸ் அப்படின்றாங்க.
அதனால சிஎன்ஆர் ஹெல்த்ல போய் ஒரு 2-3 இயர்ஸ் கிட்ட எடுத்தோம். அப்புறம் ஹெர்பல் எடுத்தோம். அப்புறம் இப்ப கேரளா வைத்தியம். இல்லடா அதெல்லாம் ஒண்ணு விட்டுருங்க. பாப்பாக்கு என்ன வயசாச்சு? பையனுங்க 30. இப்பதான் மேரேஜ், லேட் மேரேஜ். அப்புறம் ஒரு சன் ஒன்று இருக்கா, 34. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பக்கத்துல இருக்க அப்படியே தம்பி இருக்க அப்படியா? இல்லைங்க, வேலைக்கு போயிட்டான். ஓகே, ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலாக என்னன்னா அதிகமாக வந்து வயிற்றுல பிரச்சனையும் சளியும் இருந்துச்சுன்னா மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சரிங்க சார். கண்டிப்பாக இருக்கும். இருக்கா இல்லையா? ஆ, சளி இருக்கு. ஆமாம், இது இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்கம்மா, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எளிமையாக நாம் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் தயவுசெய்து சொரியாசிஸ் அப்படின்லாம் வந்து தீர்க்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது, ஒன்றுமே கிடையாது. மிக எளிமையாக ஒரு 2 மாதம் சரி பண்ணுற வேலை அது. சரிங்களா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் நீங்கள் நம்மளோட மருத்துவமனை வந்து சென்னையில் டி நகரில் இருக்குது. இப்போ டாக்டர் ராஜலட்சுமி இருப்பாங்க, போய் பாருங்க, தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, லைனில் தாம்மா இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் பேசலாம். அருண்குமார் பேசுகிறாங்க. அருண்குமார், நீங்க உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டாக்டர் நவீன் பாலாஜி லைன்ல தான் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, அவர் லைன்ல ஏதோ சம் ப்ராப்ளம் போல இருக்கு. இல்ல, அவர் டிவி பார்த்து பேசிட்டு இருக்காரு, அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. கால் பண்ற நேயர்கள் டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் டாக்டர் கிட்ட உங்களால தெளிவா பேச முடியும். இன்னொரு காமனான ப்ராப்ளம், இப்ப எல்லாருக்குமே இந்த ஏஜ்னு தான் கிடையாது, எல்லாருக்குமே ஏர் ஃபால், முடி கொட்டுறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான முடி போட நம்ம கேட்டாங்க இல்லையா, முடி கொட்டுற விஷயம், அதை பத்தி பேசலாம். ஆக்சுவலா முடி அப்படிங்கறதே என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து இப்போ உள் உறுப்புகளுடைய பாதிப்பு தான் வந்து முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்றால் உள்ளே. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும். ராஜ உறுப்புகள் 5, இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம். ஓகேங்களா? இங்கிலீஷ் சொல்லணும். அப்போ நீங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷ் பண்ணி படிச்சதுனால் தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆமாம், அதாவது ஹார்ட்டு, லங்ஸு, ஸ்ப்ளீனு, நம்முடைய கிட்னி, லிவர். இப்போ புரியும் நினைக்கிறேன். இல்லை, நிறைய பேர் என்ன அப்படிதான் கேட்பாங்க, சார் என்ன சார் தமிழில் பேசுறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 5 தான் ராஜ உறுப்புகள்னு சொல்கிறோம். 5 உறுப்பு தான். இந்த 5 உறுப்பை வச்சு தான் ஒட்டுமொத்த உடம்புமே இயங்கிட்டுருக்கு. பிரபஞ்ச சக்திகள் 5, நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம். இதில் பார்த்தீங்கன்னா உடலுடைய எப்படி உள்ளுக்குள்ள கூட உறுப்புகளுடைய அழகு வந்து வெளியே தெரியும்னு பாருங்களேன், அந்த அமைப்பு கூட, அதனுடைய உருவ அமைப்பு கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்னியை பார்த்தீங்கன்னா காது மாதிரியே இருக்கும். கிட்னியோட குறுக்கு வெட்ட தொட்டு பாருங்கள், காது மாதிரியே இருக்கும் இல்லையா? அப்போ கிட்னியில் எனர்ஜி கம்மியாச்சுன்னா காது கேட்காம போகிறதுலாம் காரணம் தான். நுரையீரல் இப்படி இருக்கா, லங்ஸ் இப்படி இருக்குங்களா, லங்ஸை சின்னது பண்ணிட்டே வாங்க மூக்கு மாதிரி இருக்கும், மூக்கை பெருசு பண்ணிட்டே நுரையீரல் மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படின்ற மூக்கில் சளி வருது, அந்த பாதிப்பு, சைனஸ் கைனஸ்னா என்ன பிரச்சனை, இங்கே பிரச்சனைன்னு அர்த்தம். நுரையீரலில் பிரச்சனைக்கு சளி இங்கே தெரியுது. அதே மாதிரி லிவர் இருக்கு இல்லைங்களா, லிவருடைய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஐ கண்ணு மாதிரி இருக்கும். அப்போ லிவர் தான் கண், லிவரில் எனர்ஜி இல்லைன்னா கண்ணில் பாதிப்பு வந்துடும். நாக்குங்கிறது நமது வந்து ஹார்ட். ஸ்ப்ளீன், இப்போ வயிற்றில் பிரச்சனைனா உதட்டில் புண்ணு வருது இல்லையா? அப்போ ஸ்ப்ளீனுங்கிறது உதடு, வாய். அப்போது நம்மளுடைய உடலுடைய உருவ அமைப்புகள் அது கூட நமது முகத்தை ஒட்டி தான் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முகத்தில் நமக்கு காமிக்கும். அப்போ முடி என்பது எதை குறிக்குது அப்படின்னா, யாருக்கெல்லாம் சிறுநீரகத்தில் சக்தி குறைபாடு இருக்கிறதோ அவர்களுக்கு முடி நிறைய கொட்டும். லங்ஸில் எனர்ஜி கம்மியாயிடுச்சுன்னா இளம் வயசுலேயே நரைச்ச முடி வந்துடும். சரி, இது எப்படின்னா, நமது கர்ப்பப்பை அப்படிங்கிறது சிறுநீரகத்தோடு சம்மந்தப்பட்டது, கிட்னியோடு சம்மந்தப்பட்டது. விதைப்பை, ஆண்களுக்கு வந்து விதைப்பை என்பது கிட்னியோடு சம்மந்தப்பட்டது. அப்போ யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறாங்களோ, கர்ப்பப்பையில் பாதிப்பு இருக்கோ, பிசுஓடி கட்டி இருக்கோ, இல்லை மென்சஸ் அதிகமாகுதோ, இல்லை மென்சஸ்ஸே ஆகிறது இல்லையோ, அவங்களுக்கு முடி கொட்டும். பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக முடி கொட்டும். அப்போ நாம் சரி பண்ண வேண்டியது, முடிக்கு ஒரு ஆயில் தடவுறதுலையோ இல்லை முடிக்கு ஏதாவது பண்ணுறதுலையோ பண்ண முடியாது. கர்ப்பப்பையும் ஆண்களுக்கு விதைப்பையும் பலப்படுத்தினா தான் முடி கொட்டும், முடி கொட்டுறது நிப்பாட்ட முடியும். அதுக்காக நம்ம வந்து ஹேர் கிட் ஒன்று பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயே மருந்து இருக்கும், வெளியில் வந்து ஒரு 6-7 பூச்சிகள் இருக்கும். இதை பண்ணும்பொழுது நம்முடைய உயிர் சக்தி அதிகரிக்கக்கூடிய வகையில், கிட்னியோட இணைஞ்சு அதிகரிக்கக்கூடிய வகையில், முடி கொட்டுறதை தடுக்கக்கூடிய வகையில், முடி உடைவதை கூட நிப்பாட்டக்கூடிய வகையில், நம்முடைய இளநரைகள் போக்கக்கூடிய வகையில் ஹேர் கிட் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். ஃபோன் பண்ண அமுச்சு வைப்பாங்க. ஓகே டாக்டர், இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, லைனில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். இந்த ஏர் ஃபால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வருது, ஒரு சில இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் வருது, அது கூட உள்ளுறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது கண்ணு கீழே கருவளை வருது, உடனே சொல்லுவாங்க
நைட்டு தூங்கலையாம்மா கேட்குறாங்களா இல்லையா? அப்போ நைட்டு தூங்கலன்னா கண்ணு கீழே கருவளைய வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? அப்போ நம்ம கண்ணுக்கு கீழே கருவளையன்னு சொல்லி க்ரீம் போடணுமா தூங்கணுமா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக தூக்கம் தான் சரியான தீர்வு. தூங்கினா சரியாக போயிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா தூக்கத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், தூக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் தரணும். அதை விட்டுட்டு க்ரீம் போடுறது எந்த பலனுமே கிடையாது. அப்போது யாருக்கெல்லாம் நுரையீரல்ல சளி ஆஸ்துமா வீசிங் சைனஸ் இருக்க முகம் கருப்பாயிரும், முகம் அப்படி கருப்பாயிரும். கிட்னியில் எனர்ஜி இல்லைனாலும் முகம் கருப்பாயிரும். அப்போ என்னென்னா எந்த உறுப்பு அவருக்கு பலவீனமாக இருக்குது அதனால் கருப்புன்னு காமிக்கணும், பார்க்கணும். இப்போ நிறைய க்ரீம் விற்கிது, 5 நாளில் சிகப்பாகலாம், 8 நாளில் சிகப்பாகலாம், 7 நாளில் சிகப்பாகலான்னு. அப்படி பார்த்தா அவங்க நீக்ரோவுக்கும் ஆப்பிரிக்காவில் மேபி தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டால் இல்லைங்கம்மா, நிச்சயம்தான் சொல்கிறேன். அது எப்படி ஆக முடியும்? வருஷக்கணக்கில் ஆகிட்டு தான் இருக்குது, யாரும் சிகப்பான மாதிரி தெரியல எனக்கு. இதெல்லாம் தப்பான விஷயங்கள். நிறைய பேர் இன்னொரு இது கூட இருக்குது, ஒரு ஒசரமாகணுமா, அவங்க ஜப்பானில் போய் கூட வைக்கலாம் அவங்க. அப்போ என்ன அப்படின்னா இந்த க்ரீம்ஸ் எல்லாமே நம்மளை வந்து கண்டிப்பாக சிகப்பாக்காது. அப்போ உடல் உறுப்புகளை சரி செய்யாமல் முகம் தெளிவாகாது. அதுக்குமே ஃபேஷியல் கிட்டு போட்டிருக்கோம் நம்ம. அப்போ என்னென்னா அந்த உள்ளுக்குள்ளக்கூடிய கழிவுகள் உடம்பில், நாங்கள் இப்போ ஃபேஷியல் கிட்ட கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் உடம்பில் ஹார்ட்டில் கழிவு இருந்தாலும் சரி, லிவரில் இருந்தாலும் சரி, ஸ்பிளீனில் இருந்தாலும் சரி, இல்லை நுரையீரல் இருந்தாலும், எங்கே கழிவுகள் இருந்தாலுமே அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய வகையில் அந்த கழிவுகள் வெளியேற்றக்கூடிய மருந்தும் கூட ஃபேஷியல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணக்கூடிய வகையிலையும் ஃபேஷியல் கிட்ட கூட பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன் நான், முகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளுறுப்புகள் தான் காரணம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் கிட் வந்து நம்ம இப்போ நீங்கள் சொன்னபடி இந்த பிரபஞ்ச சக்திகள் அஞ்சையுமே, நெருப்பு நிறம் நீர் காற்றாக விதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம், இதை சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் தான் கொடுத்துருக்கேன் நான். கண்டிப்பாக எல்லோருமே மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்களாவே முகத்தில் கருப்பு வந்து கண்டிப்பாக கம்மியாகும். இது வந்து மிக 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 அதாவது ரகசியமான ஒரு விஷயம் இது. ஓகே, முடி உதிருது, ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருதுன்னா அது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக மட்டும் எடுத்துக்காமல் நம்ம பாடியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணாலே போதும், அந்த ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகிறதுக்கு வழிகள் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து கூப்பிட்றோம், என் பேர் ஷர்மிளா. ஓகே, இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க ஷர்மிளா? எனக்கு அஞ்சு மேம். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்கார். என்னோட ஏஜ் வந்து 34. ஹலோ சார். ஆ வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க சார்? உங்களுடைய அன்பும் ஆதரவும் பண்பும் பாசமும் பரிவும் நேசமும் இருக்கும் பொழுது என்ன குறை சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து வயசு வந்து 34. சரி. என்னோட வெயிட் வந்து 73 இருக்கு சார். என்னங்கம்மா? உடம்பு வந்து வெயிட்டா இருக்கு சொல்லிட்டு உடனே நான் வெயிட் குறைக்கிறதுக்கு நான் மருந்து சொல்றதோ வெயிட் குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறதோ தப்பான காரியம். முதல்ல அடிப்படையை பார்க்கணும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தினைக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சல், நோய் எங்கேருந்து உருவாகிறதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அப்போ முடி கொட்டுறது கேட்டிங்க, நான் கிட்னியை பேச சொன்னேன், முகம் கருப்பாகிறதுக்கு கேட்டிங்க, லங்ஸு நுரையீரல் சரி பண்ணால் முகம் வந்து சரி பண்ண, முகம் வந்து அது பொலிவாயிரும். இதுதான் கான்செப்ட். இப்போ அவங்க உடம்பு வந்து குண்டாக இருக்குன்னு கேட்டாங்க, நான் வந்து தூக்கம் இல்லையான்னு கேட்குறேன், புரிய நினைக்கிறேன். அப்போ யாருக்கெல்லாம் தூக்கம் மிக குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு உடல் பருமனாக மாறிவிடும். அப்போது உடம்பு குறைக்கிறதுக்கு நாம் எக்ஸசைஸ் பண்ணுறதையும் இல்லை மருந்துகள் சாப்பிட்றதையும் விட்டுட்டு தூங்குறதுக்கான வழிமுறையை செஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிரும். இதுதான் கான்செப்ட். இதை நம்ம புரிஞ்சிக்காமல் எந்த சூழ்நிலையிலும் மருந்துகள் நாம் எடுக்கக்கூடாது. அப்போ இவங்களுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இவர்களுடைய எனர்ஜி லெவல் கண்டிப்பாக ஹார்ட்டில் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு பதட்டம் பயம் கண்டிப்பாக இருக்கும். நான் கால்ஸ் பேசலான்னு நினச்சி அவங்களுக்கு கட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்களுடைய ஹார்ட் எனர்ஜியை வந்து அதிகரிப்படுத்தக்கூடிய வகையிலையும் படுத்த உடனே ஆழ்ந்த தூக்கம் வரக்கூடிய வகையில், எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கலன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை போடுவாங்க, அது தூக்கமே கிடையாது, மயக்கம். தூங்கிறதுக்கும் மயக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நார்மலாக ஒருத்தர் தூங்கி எழுந்திரிச்சார்னா காலைல 5-6 மணி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பார், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, லிக்கர் சாப்பிட்டாருன்னா அவனும் படுத்து கிடப்பார், காலைல எழுந்திரிச்சார்னா இன்னும் அதிகமான தலைவலிக்கும், எல்லா விதமான பாதிப்பு இருக்கும். என்ன காரணம், அவர் தூங்கலை, மூளை செயல்பட்டே தான் இருந்துச்சு, அவர் மயக்கத்தில் இருந்தார், இவர் தூங்கிட்டு இருந்தார், வித்தியாசம் புரிய நினைக்கிறேன். அப்போ தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை போடக்கூடாது, தூக்க மாத்திரை போடாமல் தூங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்லிம் கிட், அதுக்காக அது கேள்வி கரெக்டாக வந்து ஒவ்வொரு கிட்டுக்காக வந்துட்டு மாதிரி இருக்கு எனக்கு. அப்போ இந்த ஸ்லிம் கிட் நம்ம பண்ணியிருக்கோம், உடம்பு குறைக்கிறதுக்கான வகையிலையும்
நல்ல தூக்கம் வரத்துக்கூடிய வகையிலும் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய வகையிலையும் ஹார்ட் எனர்ஜி அதிகரிக்கிற வகையிலும் ஸ்லிம் கிட் இருக்குது. அதை யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வெயிட் குறையும். நீங்கள் அதிகமாக அன்னாசி பழம் எடுத்துக்கணுங்க வாங்க. அன்னாசி பழம் உங்கள் உணவில் மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, தொடர்ந்து பல விஷயங்கள் பேசலாம், அதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு காமனான ப்ராப்ளம், பட் பல பேர் அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயம், வலிக்கும் போது அதை பத்தி திங்க் பண்ணுவாங்க, வலி போயிட்ட பிறகு அதை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க. மூட்டு வலியில ஆணிக்கால். ஆணிக்கால், ஓகே ஓகே ஓகே. ஆணிக்கால் அதாவது இன்றைக்கு நிறைய வந்து ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு இருக்கு, பட் இருந்தாலும் பெண்களுக்கு மிக அதிக அளவில் இருக்கும். இந்த ஆணிக்காலை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் வந்து அது சரியாக இருக்காது. மருந்துகள் அதுக்கும் நிறைய விற்கிது, மார்க்கெட்டில் கூட விற்கிது, நம்ம நான் கூட வச்சுருக்கேன், பட் அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆணிக்காலை பொறுத்த வரைக்கும் ஆணிக்கால் அப்படிங்கிறது வர்ம சிகிச்சை மட்டும் தான் சரி பண்ண முடியும். நம்மளுடைய முதுகு தண்டோடு இருக்கு இல்லையா, முதுகு தண்டோடு இப்படி இருக்கும். இல்லை எங்கேயாச்சும் நம்ம வந்து சின்ன வயசில் வந்து குழந்தையாக இருக்கும்போதோ இல்லை வந்து இருக்கும்போது கீழே கீழே விழுந்திருப்போம், இதாக பண்ணியிருப்போம். அப்போ என்னென்னா இந்த முதுகு தண்டோடம் லேசாக ஜிக்ஜாக்காக ஒரே ஒரு மில்லி மீட்டர் கொஞ்சம் கீழே மேலே வந்துருச்சுன்னா ஒரு இடம் வந்து ஒரு கால் வந்து ஒரு மில்லி மீட்டரு ரெண்டு மில்லி மீட்டர் கொஞ்சம் கீழே இறங்கி வச்சுக்கோங்க. ஒரு காலுக்கு மேலே கீழே இருக்கும்போது பாரம் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த ஆணிக்காலாக இருக்கும். இது வறுமை சிகிச்சை மூலிமா தான் சரி பண்ண முடியும். இது வந்து நார்மலாக மருந்துகளால் சரி பண்ண முடியாது மேக்ஸிமம். அதனால தான் நான் அதை சொல்கிறது இல்லை. நம்மளது பிரான்ச் வந்து தமிழகத்தில் வந்து 70 இடத்துல இருக்குது, 70 பிரான்ச்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 டாக்டர்ஸ் வந்து பிஎஸ்எம்எஸ் பிஐஎம்எஸ் படித்த மருத்துவர்கள் இங்கே இருக்காங்க. இவ்வளோ பெரிய நெட்வொர்க் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து ஹெல்ப் ஒர்க்கர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கில். அப்போ கிட்டத்தட்ட 100 டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய முதல்ல வந்து 50 பிரான்ச் இருந்து இப்போ தமிழகத்தில் 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பிரான்ச் இருக்குது தமிழகத்தில். அது இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேயுமே இருக்குது, அதர் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கால் பண்ணும்பொழுது தமிழகம் எங்குமே பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த மாதிரி யாராவது ஆணிக்காலோ இல்லை வந்து முதுகு வலி மூட்டு வலி L4 L5 பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுனாவோ அங்கே போனாங்கன்னா வறுமை சிகிச்சையில் ஒன்று சரி பண்ணி விட்டாங்க, பெரிய விஷயம் கிடையாது. ஓகே டாக்டர், இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார் உங்க லைன் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல, கொஞ்சம் கிளியரா பேசுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் தெளிவா பேச முடியும். சிராஜ்தீன்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? அம்பத்தூர். ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க தெளிவா பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, நீங்க டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லுங்க. அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் நான். சொல்லுங்க. அந்த காவல மைது மச்சான். ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இறைவனுடைய கிருபையால உங்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா சிறப்பா இருக்கோம். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க, எதுக்காக வந்து எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு நல்லா இருக்கு, போன ட்ரிப் வந்தேன், ஒரு சின்ன சந்தேகம் கேட்கறதுக்காக வந்தேன். இல்லடா, சந்தேகம் அப்ப கேப்பீங்க, உங்களுக்கு என்ன வியாதி இருந்துச்சு, எப்படி குணமாச்சு சொல்லுங்க. எனக்கு வந்து இது மோஷன் ப்ராப்ளம், அப்புறம் வந்து இது நம்ம பேர் என்ன, கால் கையெல்லாம் நடுக்கம், பாதங்கள் ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுவங்களுக்கு இருவாள் இப்ப பத்தாலும் சுத்தி எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கீங்க? வெயிட் இறங்கி இருக்குல்ல, எவ்வளவு? 60 இருந்து இப்ப 50. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த ஒரு பொண்ணு வந்து அழுதுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஒரு பொண்ணு அழுதுச்சு, பயங்கரமா அழுது, அவங்க ஃபேமிலிக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த உறவினருக்கு வந்து ஒரு பையன் சின்ன வயசு தான், 25 ஆகுது. அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, அவனுக்கு வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தன்மை குறைவா இருக்கு. இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஐயா. நீங்க என்ன, நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் கேன்சர் முதற்கொண்டு எல்லாம் சும்மா சிம்பிளாக டாக்டர் ஆஜில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல இல்ல, பெரிய விஷயமா இல்ல, உங்கள்ட்ட நேரடியாக அங்க வந்து பேச முடியல, ஏன்னா அந்த கூட்டங்கள்ல என்னால உங்கள்ட்ட தனிமையா பேச முடியல. போன்ல பேசிடலாம் அப்படின்னு பேசுறேன். ரொம்ப சந்தோஷம், அதாவது அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் பதில் சொல்றேன், சரியா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள்.
இல்லைங்களாம்மா, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் தனித்தனியாக வியாதியை பார்க்கக்கூடாதும்மா. ஒரு வியாதியினா இங்கே ட்ரீட்மெண்ட் ஹெர்போக்கருக்கு வரும்பொழுது கண் பார்வையிலிருந்து, முடி கொட்டுறதுலேருந்து, சர்க்கரையிலிருந்து, பிபியிலிருந்து, தைராய்டிலிருந்து, முதுகு வலி L4 L5 கால்ஸ் போதுங்கம்மா, L4 L5லேருந்து, C3 C4லேருந்து, குதிகால் வலியிலிருந்து, உடம்பு எடை குறையிறதுலேருந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் ஒட்டுமொத்த குணம். இது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றைக்கி வந்து 70 பிரான்ச்சஸ்ஸு, 100 டாக்டர்ஸு இருக்காங்க, இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னா, உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இது பைபிள் வாசகம். அதன்படி தான் நம்ம மருத்துவமனை இயங்கிட்டுருக்கு. எல்லாமே சட்ட ரீதியாக, ஒரு இடத்துல கூட சட்டம் இல்லாமல் கிடையாது, எல்லாமே லீகல். கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே BSMS படித்த மருத்துவர்கள். எல்லா மருந்துகளும் பேட்ச் நம்பரோட அரசு அனுமதி பெற்ற மருந்துகள். ஒரு மருந்து கூட அரசு அனுமதி இல்லாமல் எல்லாமே என் ஃபோட்டோ போட்டிருக்கோம். எங்கேயுமே யார் தயார் பண்ணாங்க, நான் தான் தயார் பண்ணுறேன். எல்லாமே என் ஃபோட்டோ போட்டிருக்கும், பேட்ச் நம்பர் இருக்கும், எக்ஸ்பிரி டேட் இருக்கும், எல்லாமே பாக்ஸ் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும். ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், ஒட்டுமொத்த குணம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கு வந்து கிட்டு இருக்குது, அதே மாதிரி வந்து உடம்பு குண்டாகிறது இருக்குது, ஆல்கஹால் குடிபோதையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டு இருக்குது, கண் பார்வைக்கு கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து உடம்புல எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நேரில் வந்தால் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் இருக்கும். நேரில் வர முடியலனாலும் ஃபோன் பண்ண அமுச்சு வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து நேச்சுரல்ஸ்னு ஒரு டிவிஷன் இருக்குது ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, வியாதிகளை தனித்தனியாக பார்க்கக்கூடாது. நம்ம உடம்புல வந்து எப்படி காலில் ஒரு முள்ளு கட்டுச்சுன்னா கண்ணில் தண்ணி வருதோ, உடம்புல எந்த உறுப்புமே தனித்தனியான உறுப்பு கிடையாது, எல்லாமே ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று சார்ந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே முதல்ல தவறுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். ஒட்டுமொத்தமாக இந்த 5 உறுப்புகளை சரி செய்யாமல், ஒட்டுமொத்தமாக இந்த 5 உறுப்புகளை சமநிலைப்படுத்தாமல் எந்த வியாதி குணப்படுத்த முடியாது. நம்முடைய கான்செப்ட் அதுதான், ரகசியம் அதுதான். அப்போது இன்றைக்கி வந்து இவ்வளோ மக்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சகோதரர், இவ்வளோ மக்கள் அபிமானத்தோடு இன்றைக்கி 40 பேர் கூப்பிட்டு வந்து 40 பேர் நல்லாயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே இதன் அடிப்படையில் தான் சிகிச்சை இருக்கும். அதனால் வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்டீங்க, என்கிட்ட நீங்கள் வந்து ஆணிக்கால்னு கேட்டீங்க, ஆணிக்காலுக்கு இந்த மருந்து சாப்புன்னு சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது பண்ண முடியாது, சரியாக பண்ண முடியாது, நேரில் வந்தாலும் பார்க்க முடியும். அதனால தான் நேரில் சொல்கிறேன். உண்மையிலேயே அவருக்காக வந்து இந்த ஆண்மை குறை பற்றி பேசியிருந்தாங்க. ஆண்மை குறைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியே கிடையாதுமா, இதை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க. தொலைக்காட்சி பார்க்க முடியல, அவ்வளவு வந்து கூசக்கூடிய வகையில் இன்றைக்கு இருக்குது. ஆண்மை குறைவு பெண்மை குறைவுங்கிறதெல்லாம் மிக மிக எளிமையாக எளிதாக தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனை. இதை பற்றி நம்ம பேசக்கூடிய தொலைக்காட்சி இது இல்லை. ஓகே, பல பேர் கால் பண்ணாங்க, பல விதமான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு நேரம் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஓகே, லைனில் காலர் இல்லை சார். இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு உள் உறுப்புகளில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் மெயினானது, அதை க்யூர் பண்ணாலே போதும். இந்த ஏர்ஃபால் ஆகட்டும், பல விஷயங்கள், பிம்பிள்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம், சளி உட்பட ஆண்மை குறைவு. அதாவது தமிழகத்தில் இன்றைக்கி வந்து 70 பிரான்ச்சஸ் இருக்குது. நான் எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணுறேன், நான் எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணுறேன். என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் வேணும்னா கீழே போகக்கூடிய ஸ்காலிங்ஸில் கேட்க சொல்லுங்கள். முக்கியமான விஷயத்தை நான் வந்து நம்முடைய, ஏன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லோ யாருக்கு கடவுளுடைய ஆசி இருக்கோ அனுகிரகம் இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கிட்னி பேஷண்ட்ஸ் ஃப்ரீ, பக்கவாதத்துக்கு ஃப்ரீ, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அவங்களுக்கு ஃப்ரீ, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ, கேன்சருக்கு ஃப்ரீ, இதெல்லாமே ஃப்ரீயாக பார்க்குறோம். அது வந்து நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் பெருமையாக சொல்லிடுறேன். நான் ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ் டாக்டர் சலாவுதீன் வாகா பார்ப்பறார், அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரானிக் அக்குபன்சரிஸ் டாக்டர் சலாவுதீன் வாகாப் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம், அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். பிஃபோர் ஸ்டார்டிங் எ க்வெஸ்டின், காலர் கிட்ட பேசுறதுக்கு மாதிரி எப்பயுமே நீங்கள் வந்தோன்னு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி பேசுவீங்க, ஒரு க்யூர் பற்றி சொல்வீங்க, அதை பற்றி பேசலாம். ஓகே, யூஸ்வலாக டயபெட்டிஸ் பிபி அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் வந்து குவைட் காமன். ஒரு 40 வயசை கடந்தவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிபி இல்லை, சுகர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை டாக்டர்களே வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இதில் வந்து இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனைக்கே டயபெட்டிஸ் போலவே லைஃப் டைம் மெடிக்கேஷன் தான் வந்து இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு, இல்லையா? இப்போ ரத்த கொதிப்புக்கு மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணும், இடையில் அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்ம உடம்பில் ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட் இருக்குது. அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்முடைய
கால் கட்டை விரலுக்கும் அதற்கு அடுத்த விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பிலிருந்து ஒரு 3 இன்ச் மேல் நோக்கி இருக்குது. இந்த புள்ளியில் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும்போது நம்முடைய பிபி லெவல் வந்து நார்மலாகும். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து எந்த காரணத்தால் இருந்தாலும் இந்த புள்ளியில் நாம் தொடர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் தினசரி அழுத்தம் கொடுத்து வந்தோம்னா பிபியில் அந்த ரேஞ்சஸ் வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம். 2 கால்கள்லேயுமே இந்த புள்ளியை நாம் ப்ரெஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஃபோர் ப்ரெஷர் ஒரு ரீடிங் எடுத்துட்டு இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்து மீண்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃபையும் பார்க்க முடியும். அந்த இரத்த கொதிப்பினுடைய அளவு குறையிறத நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த புள்ளிகள் வந்து சக்தி வாய்ந்த புள்ளி. ஸோ பிபி அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட் நாட் ஃபார் சுகர், இட்ஸ் ஃபார் பிபி. நான் பிபி சுகர் சொன்னது வந்து காமனாக இருக்குது. இப்போ வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு பிபி டெஃபினட்டாக அதுக்கான மருந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு இணைந்தார் போல் இருக்கும். இந்த நோய் வந்து காமன், இட்ஸ் வெரி காமன் இல்லையா? இப்போ யார் வந்தாலுமே பிபி சுகருக்கு மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா? அந்த எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ பிபியை பொறுத்த வரைக்கும் அக்யூபங்க்சர்னுடைய பார்வையில் வந்து இட்ஸ் நாட் ஏ டிசீஸ், அது ஒரு இண்டிகேஷன். இன்டர்னலாக நமக்கு இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை உணர்த்தக்கூடிய ஒரு சிம்டமாக தான் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த இன்டர்னல் ப்ராப்ளம் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, இப்போ ஜென்ரலாக இருக்க இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஃபெர்டிலிட்டி காரணம் ஹார்மோனல் இன்பேலன்ஸ். ஹார்மோனியே இன்பேலன்ஸ் ஆகுனா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃபீமேல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணாலே ஹார்மோன் இன்பேலன்ஸ் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. மற்றபடி எந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் கனெக்டட் டு ஸ்ட்ரெஸ், அவங்க லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது. பிபி ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே வேறு வேறு விஷயங்களாக இருந்தாலும் ஜென்ரலாக இப்போ ஃபாஸ்ட்டான லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கோவம் அதிகமாக வருது, இல்லைனா படப்படுப்பு அதிகமாக இருக்குன்னா நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. 1 to 10 தலைக்கீழ கவுண்ட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதை தாண்டி ஏதாவது ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கா ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறது? இந்த டெக்னிக் எல்லாமே வந்து நம்மளோட அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கான உத்திகள் இல்லையா? அமைதியாக உட்காந்து ஒரு 7 times டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள், இப்படிலாம் பலவிதமான டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்லித்தரோம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து காமனாக இன்றைக்கி இல்லாத மனிதர்களே இல்லை. சி, நம்ம வந்து பேக்டு வித் எமோஷன்ஸ். இப்போ நிறைய டாக்டர் சொல்லுவாங்க டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்குங்க, மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க அப்படின்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணலாமே ஒழிய தட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? டே டு டே அஃபேர்ஸில் வந்து எந்த நேரம் எந்த மாதிரி உணர்வுகளுக்கு நம்ம ஆளாவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீடிட்டர்மைன் பண்ண முடியாது. பட் தொடர்ந்து யோகா, மெடிடேஷன், சிம்பிள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக கூட நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சரி, அதனால தான் இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் பொதுவாக இந்த மாதிரி எனர்ஜி பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ், அக்யூபங்க்சர், அக்யூப்ரெஷர், யோகா, இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எல்லாமே வந்து மனதை ஒருநிலைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது. ரெண்டாவது, நீங்கள் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி மெயினாக கேட்டீங்க. இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக, சமுதாய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இன்றைக்கி வந்து ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லை, கன்சீவ் ஆகலை அப்படின்னும்போது அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக உடனே வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், IUI, IVF போன்ற செயற்கை முறை கருத்தரிப்புக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கு பெரிய அளவில் இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பிரச்சனைகளில் வந்து ரொம்ப முக்கியமாக மோசமான நிலையில் பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் ஆஃப்டர் தட் ப்ராசஸ். அதுதான் நம்ம இந்த ஃபெர்டிலிட்டி அக்குபஞ்சரில் வந்து தீர்வாக சொல்கிறோம். ஃபெர்டிலிட்டி ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராசஸ் முடிந்த பிறகு, IVF ப்ராசஸ் நடந்த பின்னால் கன்சீவ் ஆகிடுச்சா, அந்த ரிசல்ட் வந்து சக்ஸஸ் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது இல்லையா? அந்த டியூரேஷனில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பெண்களை பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிலைகளில் கூட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதை ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே கருத்தரிப்பதற்கான வாய்ப்பையும் அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக வழங்க முடியும் அப்படிங்கிறது அந்த ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து குழந்தை இல்லாத தம்பதிக்கு சென்னையிலே கூட பல ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸில் வந்து அக்யூபஞ்சரை சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. ஓகே டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அது கூட ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். உங்க பேருமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் கீதா, நான் அண்ணா நகர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே கீதா, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
சார், குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. ஆக்சுவலாக எனக்கு சுகர் உங்க சொல்லிட்டே இருந்தீங்க, அதுக்கெல்லாம் நான் லைன் ட்ரைன் பண்ணதுனால நான் கவனிக்க முடியல. ஓகே, எனக்கு சுகர் இருக்கு சார், 290 இருக்கு. அதுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட சன்னுக்கு வந்து சோரியாசிஸ்ன்றாங்க, அதுக்கு ஸ்கின்னுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கணும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அதாவதுமா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லக்கூடிய புள்ளிகள் எல்லாமே வந்து சிம்பிளா எந்த சூழ்நிலையிலும் ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய புள்ளிகள். இப்போ ஒரு டயாபெட்டிக்கை வந்து கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நாட் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு டயாபெட்டிக் இருக்குது, 290 ரேஞ்சில் இருக்குது. எத்தனை வருஷமாக இருக்குமா உங்களுக்கு? 1 இயரா சார். 1 இயராக இருக்குது. மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? கேரளா ஆயுர்வேதிக் இது சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்றீங்க. ஸோ 290ன்றது எப்படி, சாப்பிட்ட பின்னாலேயா இல்லை ஃபாஸ்டிங் இல்லையா? சாப்பிட்ட பின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சார். ஓகேம்மா, உங்கள் வயசு? இந்த 58. ஓகே, மெனோபாஸ் ஆயிடுச்சு இல்லையா? முடிஞ்சிச்சு சார். ஓகேம்மா, ஏதாவது யூட்ரஸ் ரிலேட்டடாக சர்ஜரிஸ் நடந்திருக்கா? இல்லை சார், ஒன்றும் பண்ணலை. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. சரிங்க டாக்டர். அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ்க்கே அது உதவும். சரிங்க டாக்டர். ஏன்னா இப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ அலோபதி வியூவில் தான் வந்து இன்சுலின் செக்ரீஷனை மட்டும், பேங்க்ரியாஸை மட்டும் காரணமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த விஞ்ஞானத்தில் நம்ம நாக்கில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர்லேருந்து அதற்கான காரணம் துவங்குது. ஸோ ஒரு டயபெட்டிஸ் அப்படின்னும் போது அது என்ன காரணம், எதனால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். கிடைச்ச பிறகு மீண்டும் இந்த பாதிப்பு உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பயன்படும். அடுத்தது உங்க மகனுக்கு வந்து சோரியாசிஸ் கம்ப்ளைன்ட் சொன்னீங்க. சோ இதுக்கு வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மென்ட் தேவைமா? ஆமா, அக்யூபஞ்சர்ல வந்து சோரியாசிஸ் மட்டும் இல்லாமல் எந்த விதமான தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலுமே குணமாக்க முடியும். ஆமா, இது நீங்க சொல்ற இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். அதுக்கப்புறமா தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்ப சோரியாசிஸ்க்கு எவ்வளவு நாள் எடுக்கணும் ட்ரீட்மென்ட்? எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு பாக்கணும். பொதுவா சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தோல் நோயா நம்ம பாக்குறோம் இல்லையா, சஸ்டைன் டிசார்டர். அவருக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட சக்தி ஓட்டத்துல பாதிப்பு இருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்க டாக்டர். சோ நுரையீரல்ல பாதிப்பு இருந்தா அது தோல் நோயாக வெளிப்படும். ஸோ அவருடைய அந்த லங் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பல்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான புள்ளிகளில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே, லைனில் சின்ன ப்ராப்ளம் நினைக்கிறேன். உங்கள் ஃபோனை பார்த்து பேசாமல் டிவி பார்த்து பேசுனதுனால தான். இப்போ பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட், சின்ன சின்ன ப்ரெஷர் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இந்த ப்ரெஷர் பாயிண்ட் நமக்குன்னா நமக்கு சுகர் சரியாக போயிடலாம், சோரியாசிஸ் சரியாக போயிடலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் ஒரு லாங் ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. சின்ன சின்ன தீர்வுகள் இல்லை லாங் ப்ராசஸ், பட் எல்லாருக்குமே வந்து குயிக்காக ஒரு சொல்யூஷன் கிடச்சிடணும் எல்லாத்துக்குமே இருக்காங்க. அதை ஒரு மித், அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். ஆமாம், அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நான் இந்த பிபிக்கு இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை கூட சில பேஷண்ட் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 நிமிஷம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமா, அதை விட ஒரு மாத்திரை சாப்பிட்டா பிரச்சனை இல்லையே அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது நம்ம வாழ்க்கை முறையை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோயே வராது, நாம் டாக்டர்கள்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும். ரெண்டாவது, எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும். சரி, நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆரோக்கியம்ன்றது கிடைக்காத தானே போயிடும். ஸோ இந்த ஒரு மனநிலையில் நிச்சயமாக மாற்றம் வேணும். ஸோ இப்போது நம்ம குறிப்பாக நம்முடைய நாட்டில் நம்முடைய பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், ஈவன் அது ரிலீஜியஸாக இருந்தாலுமே சரி, எல்லாமே ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டவை. இப்போ உதாரணமாக ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் நாம் தோப்பு கர்ணம் போடுறத வந்து இன்றைக்கி வந்து சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி நம்முடைய பிரெயின் எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுது, எல்லா செல்ஸையும் நாம் பயன்படுத்திக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்முடைய மதங்கள்லேயோ வழிபாட்டு முறைகள்லேயோ நம் நடத்தும் விழாக்கள்லேயோ கூட சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆரோக்கியம் சார்ந்தவை. அதனால் நம்முடைய வாழ்க்கை முறையை வந்து நாம் ஒரு ப்ராப்பராக டியூன் அப் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நோய்களே வராது. அதுக்காக நாம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். ஓகே, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.
ஆன் கால் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேருங்க, பேர் ராமுங்க, நாமக்கல் மாவட்டங்க. ஓகே ராமு, உங்க கால் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல, நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சரி மேடம், டாக்டர் பேசுறீங்க மேடம். ஆ பேசுங்க சார். சார், நமக்கு வந்து அலர்ஜி சளி மாதிரி ஒரு 6 வருஷமா இருக்குதுங்க. தூங்கி வந்துருச்சா தும்பல் வருதுங்க, அப்படியே மூக்கல நீரா வடியுதுங்க. ஏற்கனவே இதுல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. அது என்ன அப்படியே கொஞ்சம் முதல்ல இருந்ததுக்கு பாதி பேருக்கு நான் பாதி அப்படியே இருக்குதுங்க. என்ன வயசுங்க? வயசு வந்து 34ங்க. யாருக்கு, உங்க பொண்ணுக்கா? இல்லைங்க, எனக்கு தாங்க. ஓ, உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கா? எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாமக்கல் மாவட்டங்க. ஓகே, இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க 6 வருஷமா இருக்கு அப்படின்னும் போது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரிங்க, நான் வந்து இந்த ஜென்ரலாக வந்து ஒரு இம்யூன் எனான்சிங் பாயிண்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிக்கிறதுக்கு ஒரு புள்ளி சொல்லியிருப்பேன். எல்லாம் இல்லை, நம்ம முழங்கை ரேகையில் வெளியில் முடியுது அந்த இடத்துல இருக்கிற புள்ளி. இந்த புள்ளியில் நீங்கள் வந்து ஜென்ரலாக ப்ரெஷர் கொடுத்துக்கலாம், பட் உங்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். சரி, நான் சொல்லக்கூடிய இந்த புள்ளிகள் எல்லாமே வந்து இன் ஜென்ரல் பொதுவான பலன்களை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு 6 வருஷமாக வந்து ஒரு நோய் இருக்குது அப்படின்னும் போது ஒரு டாக்டரை நேரில் பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இது வராமல் இருக்கிறதுக்கு இந்த புள்ளிகளெல்லாம் உங்களுக்கு பயன்படும். சின்ன சின்ன பிரச்சனைங்க, ஒரு தலைவலி இருக்குது, ஒரு இன்டைஜஷன், ஒரு சின்ன சின்ன வலிகள் இருக்குது அப்படின்னும் போது நான் சொல்கிற புள்ளிகளை நீங்கள் பயன்படுத்தினாலே ரிலீஃப் கிடைக்கும். ஒரு விக்கல், வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் சில புள்ளிகள் சொல்லியிருக்கேன், அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 30-32 வியாதிகளுக்கு அல்லது நோய் நிலைகளுக்கு வந்து எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு டிவிடி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஈவன் புதியுகம் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பழைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன புள்ளிகளை எல்லாம் நீங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உமா ஃப்ரம் கோயம்புத்தூர். ஏஜ் வந்து 43ங்க. ஓகே உமா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு சைடு காது வந்து வலிச்சிட்டே இருக்கு, பிளஸ் மைக்ரேன் பெயினும் இருக்கு லெஃப்ட் சைடு. மைக்ரேன் ஹெட்ஏக் இருக்கா? ஆமாங்க. ஓகே, அந்த பக்கம் காதுலயும் வலி இருக்கா? ஆமா, சிவியரா இருக்குங்க, பிளஸ் ஷோல்டர்லாம் வலிக்குது. ஓகேம்மா, உங்களுக்கு வயசு என்ன சொன்னீங்க? 43. ஓகே, பீரியட் ரெகுலாரிட்டிஸ் இருக்காம்மா? ஆமாங்க. அது யூட்ரஸ் ரிலேட்டடா, சர்ஜரிஸ் இல்லை? நார்மல் டெலிவரியா? ஆமாங்க. ஓகேம்மா, ஸோ நீங்கள் வந்து அக்யூபன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மைக்ரைன் மட்டும் இல்லை, எந்த வகையான தலைவலியாக இருந்தாலுமே வந்து அக்யூபன்சர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, அக்யூபஞ்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது வந்து ஒரு வலிகளுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிற அளவில், உடம்பில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் எந்த காரணத்தால் இருந்தாலுமே அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக குணமாக்க முடியும். இப்போ உங்கள் மைக்ரேன் ஹெட்ஏக்கு கூட வந்து நீங்கள் இந்த கட்டை விரலில் வந்து இந்த தலைப்பகுதியில் வந்து தொடர்ந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. பட் மைக்ரைன் ஒரு க்ரானிக் கண்டிஷனாக இருக்குது, காதுலேயும் வலி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் அட்வைஸோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. பட் ரிலீஃப் வந்து உங்களுக்கு இம்மிடியட்டாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கண்ணன் மேடம், சிவாசிலிருந்து பேசுகிறேன். ஓகே கண்ணன், இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே கண்ணன், டாக்டர் லைனில் தான் இருக்காரு, நீங்கள் டாக்டர் கிட்ட உங்கள் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம். ஆ சரிங்க சார். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் கண்ணன். சார், என்னோடய வயசு 28 சார். ஓகே. எனக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு சொல்லி இருக்குது சார். என்னங்க? அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். ஓகே. பெருங்குடலில். ஓகே ஓகே, குடலில் புண்ணு. ஓகே சொல்லுங்கள்.
ஆமாம் சார். அதுக்கு என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் வந்து இங்கே ஐரோஸ் லேபரேட்டரியில் இருக்கேன் சார். ஏ லேபில் இருக்கீங்களா? ஆமாம் சார். ஏதாவது ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி லேபா? ஆ இல்லை சார், இல்லை சார், பேப்பர் பேப்பர் குவாலிட்டி செக் பண்ணுற மட்டும் தான் சார். ஓகே ஓகே. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் எந்த வேலை செய்கிறோமோ அந்த ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ப்ராப்ளம் நம்ம பாதிக்கும். அதுக்காக கேட்டேன். ஸோ இப்போ உங்களோட இந்த குடல் உங்களுக்கு வந்து எப்படி டைஜஷனில் ரொம்ப கம்மியாக இருக்கா, போவரா இருக்கா? ஆ ஆமாங்க சார். இப்போ எனக்கு வந்து 4 வருஷமாக இருக்குது சார் இந்த பிரச்சனை. சரி. நான் அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் சார். சரி. பசி எடுக்குதா உங்களுக்கு? பசி உணர்வுலாம் இருக்கா, சாப்பிட்றீங்களா? பசி சாப்பிட்றோம் சார். முதல் இருந்து ஆரம்பத்தில் இருந்த மாதிரி எனக்கு இல்லைங்க சார், பசியெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எவ்ரிடே மார்னிங் வந்து உங்களுக்கு மோஷன் போக முடியுதா? ஆ போக முடியுது சார். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கா? ஆமாம் சார், ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் போகும் சார். சாப்பிட்டு உடனே போகிறீங்களா? ஆ இல்லை சார், சாப்பிட்டு உடனே போகிறேன். ஓகே. சரி, ஆக்சுவலாக அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். காரணம் வயிறு தொடர்பாக அல்லது ஜீரணம் தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு வந்து நாம் மருந்துகள் மூலமாக சிகிச்சை எடுத்துக்கிறத விட மருந்துகள் இல்லாத சிகிச்சை முறைகள் மூலமாக நிவாரணம் தேடுறது வந்து ரொம்ப சிறந்தது. காரணம் அதன் மூலமாக ஒரு பக்க விளைவு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம், நீங்கள் சொல்கிற மாதிரி குடலில் இருக்கக்கூடிய பாதிப்பு, புண்கள், இதுக்கெல்லாம் வந்து அக்யூபஞ்சர் வந்து ரொம்ப சிறப்பான தீர்வு தரும். பட் இந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த உணவு முறைகளை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ப்ராப்பராக வந்து மறுநாள் மலம் வெளியேற மாதிரி உணவு முறைகளை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். அக்யூபஞ்சர் டாக்டரை நேரில் பார்த்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் டாக்டர். இன்னொரு விஷயம் ஜென்ரலானது, தீபாவளி முடிஞ்சிருக்கு, நிறைய பலகாரம் சாப்பிட்ருப்பாங்க, இன்டைஜஷன், எல்லாருக்குமே அந்த செரிமான ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு அது ஈஸியான பிரச்சனை. ஆக்சுவலி பிஃபோர் தீபாவளியே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு அந்த பாயிண்ட்டை சொன்னோம். ஆக்சுவலி அந்த ஹெவி ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், செஸ்ட்டில் கூட ஒரு கன்ஜெஷன் இருக்கும், அந்த மாதிரி எரப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய மணிக்கட்டு ரேகைக்கு கீழே இந்த தசை நான்ல வந்து இங்கேருந்து ஒரு 2 இன்ச் தூரத்தில் ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை வந்து கொஞ்சம் நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆக்சுவலாக தீபாவளிக்கு முன் நடந்த ப்ரோக்ராமில் இந்த பாயிண்ட்டை வியூவர்ஸ்க்கு சொன்னோம். ஸோ இப்போவும் அந்த பிரச்சனை இருந்தால் அவங்க இதை பயன்படுத்திக்கலாம். பிகாஸ் இன்டைஜஷன்ன்ற ப்ராப்ளம் வந்துட்டு எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்கிறது தான். ஹெவி ஃபுட் இல்லை, சாட்டர்டே சண்டே அவுட்டிங் போனாலும் நிறைய ஹெவி ஃபுட் சாப்பிட்றாங்க. தீபாவளின்னு வந்துருச்சுன்னா இன்னும் அதிகமாக. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மனிதனுக்கு நோய் அப்படின்னு ஒன்று வருதுன்னா அதுக்கு முதல் காரணம் உணவாக தான் இருக்குது. சரி, இந்த உணவு நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த உணவை உட்கொள்ளும் பழக்கம் நம்மகிட்டே இருக்குது. சரி, அந்த ஒரு டிசைர், இப்போ நம்ம சொல்லுவோம் நாக்கும் வயிறும் விரோதிகள். நாக்குக்கு பிடிக்கிற உணவு எதுவுமே வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாது, வயிற்றுக்கு ஏற்ற உணவை நாக்கு விரும்பாது. அதனால் இந்த இரண்டு உறுப்புகளுமே வந்து ஒரு எதிர்த்தன்மை வாய்ந்தவை. அதனால் நாம் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்தெந்த உணவெல்லாம் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனா அதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு டெஃபினட்டாக அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணும்போது நான் சொன்னது போல் நம்முடைய நோக்கமே என்னென்னா நோய்கள் வராமல் வாழணும். ப்ரிவென்ஷன் தான் வந்து அக்யூபஞ்சர் சிஸ்டத்தினுடைய சித்தாந்தமாக இருக்குது. நாம் தான் இங்கே சிகிச்சை வந்த பிறகு, ஐ மீன் நோய் வந்த பிறகு சிகிச்சைக்கு முயற்சிக்கிறோமே தவிர, இந்த ஆரிஜின் பொதுவாக இப்போ சீனாலெலாம் பார்த்தீங்கன்னா இதை ப்ரிவென்ஷனுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அக்யூபஞ்சர் மூலமாக நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். மருந்து மாத்திரைகளின் உதவி இல்லாமல் அதை சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்த்து நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஓகே, அக்யூபஞ்சர் வந்துட்டு நிறைய பேர் வியாதி முத்திட்ட பிறகு அடுத்த ட்ரீட்மெண்ட் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்ணுங்க. ப்ரிலிமினரி சிஸ்டம் இது. ஓகே, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் டாக்டர். நிறைய காலர்ஸ் கால் பண்ணாங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றியும் பேசிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ டாக்டர். இந்த 1 hour ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் இன்ஃபர்மேட்டிவாக நிறைய டாக்டர்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அட்லீஸ்ட் திஸ் இஸ் கிருத்திகா டெலிங், பை ஃபார் யூ ஆல்.